திருச்சி காவிரி ஆற்றில் கலக்கும் மாநகராட்சி கழிவு நீரால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பருவமழை பொய்த்ததால் சில ஆண்டுகளாக காவிரி ஆறு வறண்டு இருந்தது. இதனால் திருச்சி காவிரி ஆற்றில் மணல் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்தது. மனிதர்களால் பல்வேறு வழிகளில் காவிரி ஆறு பாழ்படும் நிலையில் தற்போது மாநகராட்சியின் சுத்திகரிக்கப்படாத கழிவு நீரும் ஆற்றில் விடப்படுகிறது. மாநகராட்சி கழிவு நீர் திருச்சி சிந்தாமணி பகுதியில் உள்ள கழிவு நீர் சேமிப்பு கிணறுகளில் தேக்கி வைக்கப்பட்டு பின்னர் மறுசுழற்சி செய்யப்பட்டு சுத்திகரித்து காவிரி ஆற்றில் விடப்படும். ஆனால் நாளுக்கு நாள் பெருகி வரும் மக்கள் தொகையால் கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையத்தால் அதனை சுத்திகரிக்க முடியவில்லை. இதனால் கழிவு நீரை மாநகராட்சி நிர்வாகம் அப்படியே காவிரியில் விடுகிறது. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் பரப்பும் வகையில் காவிரி ஆறு மாறி வருகிறது. இதை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்று இயற்கை ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். கம்பரசம்பட்டை தாண்டி வந்தோமேயானால் காவிரி இருபுறத்திலும் தண்ணீர் கிட்டத்தட்ட ஒரு 30 அடி 40 அடி இரண்டு கரையையும் ஒட்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் கருப்பு கலராக. இந்த கருப்பு கலர் எதனால் வருகிறது என்று சொன்னால், திருச்சி மாநகரத்திலும் ஸ்ரீரங்கம் மாநகரத்திலும் இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த சாக்கடை நீர் இரண்டு பக்கமும் இரண்டு கரைகளிலும் கொண்டு வந்து கொட்டப்படுகின்றது. இதை கண்டுகொள்வதற்கு நாதி கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு அசுத்தமான நீரிலே குளித்தால் மக்களுக்கு ஆயிரம் ஆயிரம் வியாதிகள் தான் வரும், தோல் வியாதிகள் தான் வரும். இப்படிப்பட்ட ஒரு தண்ணீரை சுத்திகரிக்காமல் இந்த புனிதமான நதியிலே விட்டு நம்பிக்கையோடு வந்து குளிக்கின்ற மக்களுக்கு அவநம்பிக்கையை, நோய் கலந்த அவநம்பிக்கையை இன்றைக்கு இந்த அரசு அதிகாரிகள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். புண்ணிய நதியாக விளங்கும் காவிரி ஆறு வறண்டு போய் சாக்கடை கால்வாயாக காணப்படுவது அப்பகுதி விவசாயிகளின் மனதை வேதனைப்படுத்தியுள்ளது. தற்பொழுது காவிரி ஆற்றுல தண்ணியே இல்லைங்க, ஆத்து ஃபுல்லா மணலாக இருக்கிறது. அந்த ஆத்தை ஒட்டி பாத்தீங்கன்னா சாக்கடை தண்ணி வருது. அந்த சுற்றுப்புறத்தில் உள்ள வீட்டில் உள்ள சாக்கடை தண்ணி ஃபுல்லா அதுல வந்து அந்த மணல கலந்து நிக்குது. அந்த சாக்கடை தண்ணியை வந்து சுத்தப்படுத்துறது இல்லை. இதனால வந்து அதுல உள்ள கொசுக்கள் விஷஜந்துகள் எல்லாம் கலந்து காவிரி ஆற்றுல கலக்கறதுனால சுற்றுப்புறத்துல உள்ள குடித்தண்ணீர் சரிவர பயன்படுத்த முடியவில்லை. காவிரி மாசுபட்டு போயிருக்கு, ஒரு சாக்கடையாவே இருக்கு. திருச்சி மாவட்டம் சிந்தாமணி திருச்சி மாநகராட்சிக்கு அங்கிட்டு இருக்க சாக்கடை பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ல இருக்கிற கழிவு நீர் பூரா இந்த காவேரியில தான் புனித நீர்ங்க காவேரியில கலக்குது. ஆத்துல வெறும் சாக்கடை தான் ஓடுது. எங்க பகுதியில் இருக்கிற விவசாய மக்கள் எல்லாம் தண்ணி குடிக்க முடியல, போர் பூரா மஞ்சளா வருது. இதனால விவசாயமும் ரொம்ப சீரழிஞ்சிருக்கு. இந்த சாக்கடை தண்ணி கலந்தா எங்க மக்கள் பரமக்குடி மக்கள் நிறைய விவசாய மக்கள் தான் இருக்காங்க, இவங்க பாதிக்கப்படுறாங்க. தமிழக அரசு இதை கண்டிக்குமாறு கேட்டுக்கொள்வோம். திருச்சி, திருவாரூர், தஞ்சை என காவிரி டெல்டா பகுதி மக்களின் குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கும் முக்கிய நீராதாரமாக உள்ள காவிரியின் நிலை குறித்து சமூக இயற்கை ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனா்.